வணக்கம் சுருக்கம் கடன் வாங்குவதில் தமிழகம் நம்பர் ஒன் அதிமுக ஆட்சி காலத்தை விட தற்போது தமிழக அரசின் வருவாய் அதிகரித்துள்ளது ஆனாலும் திமுக அரசு மக்கள் நலனுக்கான எந்த திட்டத்தையும் அமல்படுத்தவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி கூறினார் இந்த பட்ஜெட்ல பார்த்து ஜாலங்கள் தான் அதிகமாக காணப்படுது மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்ல பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இதில் இடம்பெறல மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது ஏழை மக்களுக்கு பசு வீடுகளுக்கு திட்டத்தை கொண்டு வந்தோம் அந்த பசு வீடுகள் திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க இந்த விடியா திமுக அரசு இந்த பட்ஜெட்டை ஒரே வார்த்தையில் பார்க்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன் தேன் கூடும் ரஞ்சனின் கருவலும் ஒன்று தான் இரண்டும் அவற்றை நெருப்பிட உழைத்தவர்களுக்கு பயன் தருவதில்லை இந்த வகையில் தான் இந்த விடியா ஆட்சியின் பட்ஜெட் உள்ளது அதோட கனவு பட்ஜெட் காணல் நீர் இது மக்களுக்கு பணம் தராது இதுதான் இன்றைய பட்ஜெட்டுடைய நிலை பாரதிய ஜனதாவில் சேரும் முடிவு பின்வாங்கிய விஜயதரணி தமிழக சட்டசபை காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் முதன்மை கொறடாவாக இருப்பவர் விஜயதரணி கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் மூன்று முறை வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கிறார் எம்பி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற ஆசை அவருக்கு நீண்ட காலமாக இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் இருந்தே அதற்கான முயற்சியை எடுத்து வந்தார் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை இந்த முறையாவது கன்னியாகுமரி எம்பி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு தர வேண்டும் என காங்கிரஸ் மேலிடத்திடம் கேட்டார் தற்போதைய எம்பி விஜய் வசந்துக்கே மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என கட்சி வட்டாரங்களில் பேசப்படுகிறது இதனால் அதிருப்தியடைந்த அவர் பாஜகவில் சேர முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகின டெல்லியில் கடந்த இரண்டு தினங்களாக பாஜக தேசிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த நேரத்தில் விஜயதரணி எம்எல்ஏவும் டெல்லியில் முகாமிட்டிருந்தார் இது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தவே அவர் பாஜகவில் சேருவது உறுதி என செய்திகள் வெளிவர தொடங்கின இது பற்றி நிருபர்கள் கேட்டபோது சுப்ரீம் கோர்ட் வழக்குக்காக வந்திருப்பதாக விஜயதரணி சொன்னார் ஆனால் பாஜகவில் சேரப்போவதாக சொல்லப்படுவதை மறுக்கவில்லை தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் அவரை தொடர்பு கொள்ள முயன்றும் முடியாமல் போனது இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் புதிய தலைவராக செல்வப்பெருந்தகை நியமிக்கப்பட்டார் விஜயதரணி பாஜகவில் சேரப்போவதாக வந்த செய்திகளை அவர் மறுத்தார் விஜயதரணியை அவர் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அதில் விஜயதரணி சமாதானம் அடைந்துவிட்டார் என்றும் கூறப்படுகிறது தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றே கருத்து கணிப்புகள் சொல்கின்றன இந்த நேரத்தில் கட்சி மாறினால் உங்களுக்கு சீட் கிடைக்கலாம் ஆனால் ஜெயிக்க முடியுமா காங்கிரஸில் உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள் அது என்னாகும் அதையெல்லாம் தாண்டி ரிஸ்க் எடுக்க வேண்டுமா யோசித்து முடிவெடுங்கள் என விஜயதரணியை செல்வப் பெருந்தகை சமாதானம் செய்ததாகவும் ஏற்று கட்சி மாறும் முடிவை விஜயதரணி கைவிட்டதாகவும் காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன அதே சமயம் இன்று நடந்த சட்டசபை கூட்டத்திலும் விஜயதரணி பங்கேற்கவில்லை டெல்லியில்தான் உள்ளார் என வெளிவரும் தகவல்களால் சஸ்பென்ஸ் தொடர்கிறது இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் விஜயதரணிக்கு காங்கிரஸ் தலைமை டிக்கெட் தராது என தகவல்கள் பரவியன அப்போது அவரை பாஜகவில் சேர்த்து விளம்பங்கோட்டில் போட்டியிட வைக்க பாஜக முயற்சிகள் செய்ததாகவும் இதையறிந்த காங்கிரஸ் அவருக்கு டிக்கெட் கொடுத்ததாகவும் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது ராணுவ துணை தளபதியாக உபேந்திரா திவேதி நியமனம் இந்திய ராணுவ தலைமை தளபதியாக உள்ள மனோஜ் பாண்டேவின் பதவிக்காலம் வருகிற மே மாதம் முப்பத்தோராம் தேதியுடன் முடிவடைகிறது இந்த சூழலில் ராணுவத்தின் துணைத் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திரா திவேதி நியமிக்கப்பட்டார் அவர் உடனடியாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் பொறுப்பேற்றவுடன் டெல்லி போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் மனோஜ் பாண்டே ஓய்வுக்குப் பிறகு உபேந்திரா திவேதி தலைமை தளபதியாக தேர்வு செய்யப்படலாம் என கூறப்படுகிறது உபேந்திரா திவேதி வகித்த லெப்டினன்ட் ஜெனரல் பதவிக்கு சுசீந்திரா நியமிக்கப்பட்டுள்ளார் பாஜகவில் ஐக்கியமான காங்கிரஸ் பழங்குடி தலைவர் ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மகேந்திரஜித் மாலவியா செல்வாக்குமிக்க பழங்குடியின தலைவராக அறியப்படுகிறார் பாகிதோரா தொகுதி எம்எல்ஏ காங்கிரஸ் சார்பில் இரண்டாயிரத்தி எட்டு முதல் தொடர்ந்து நான்கு முறை பாகிதோரா தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனவர் இரண்டாயிரத்து பதிமூன்றில் காங்கிரசுக்கு எதிராக மிகப்பெரிய அதிருப்திகளை போதும் பாஜக வேட்பாளர் கேசியாவை தோற்கடித்தவர் மகேந்திரஜித் மாலவியா இத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரரான மகேந்திரஜித் மாலவியா இன்று ராஜஸ்தான் மாநில பாஜக தலைவர் சிபி ஜோஷி மாநில பொறுப்பாளர் அருண் சிங் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் இது குறித்து மகேந்திரஜித் சிங் மாலவியா கூறியதாவது பாஜகவில் இணைந்ததால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளேன் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் அவல நிலையை நீங்கள் பார்க்கலாம் குறிப்பிட்ட சிலரால் கட்சி சீரடிகிறது அவர்கள்தான் கட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார்கள் நாடு மற்றும் மக்கள் நலன் என்ற பார்வையில் இருந்து காங்கிரஸ் எங்கோ விலகிச் செல்கிறது அயோத்தி ராமன் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க மாட்டோம் என காங்கிரஸ் தலைமை அறிவித்தது என்னை வேதனைக்குள்ளாக்கியது பழங்குடி மக்களின் நலனை பாஜக மோடியால் மட்டுமே காக்க முடியும் அதற்காகத்தான் பாஜகவில் இணைந்தேன் என மகேந்திரஜித் சிங் மாலவியா தெரிவித்தார் பாஜக மாநில தலைவர் சிபி ஜோஷி கூறியதாவது நாட்டின் ஜனாதிபதியாக பழங்குடியின பெண் ஒருவரே தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பழங்குடி மக்களுக்கு மோடி செய்த நன்மைகளை பார்த்து மகேந்திரஜித் சிங் மாலவியா பாஜகவில் இணைந்துள்ளார் என கூறினார் மகேந்திரஜித் மாலவியா இரண்டு முறை ராஜஸ்தான் கேபினெட் அமைச்சராக பதவி வகித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு தேர்தலில் பன்ஸ்வாரா தொகுதியில் வெற்றி பெற்று லோக்சபா எம்பியாக பதவி வகித்தார் அள்ளி கொடுக்க முடியாது காங்கிரசுக்கு அகிலேஷ் செக் பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவில் எதிர்க்கட்சிகள் சேர்ந்து உருவாக்கிய இண்டி கூட்டணி நாளுக்கு நாள் கரைந்து கொண்டே போகிறது கட்சிகளுக்கு இடையிலான பல்வேறு முரண்பாடுகள் காரணமாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் வேகமடுத்த கூட்டணி பேச்சு காரணமாகவும் இண்டி கூட்டணியின் பலம் குறைந்து கொண்டே வருகிறது இண்டி கூட்டணிக்கு வித்திட்ட ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் திடீரென கூட்டணியில் இருந்து விலகி தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கியமானார் மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள நாற்பத்தி இரண்டு லோக்சபா தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு இரண்டு இடங்கள் மட்டுமே ஒதுக்க முடியும் என திரிணாமுல் தலைவர் மம்தா பானர்ஜி கூறினார் காங்கிரஸ் கூடுதல் இடம் கேட்டதை அடுத்து அனைத்து தொகுதிகளிலும் திரிணாமுல் தனித்து போட்டியிடும் என மம்தா அதிரடியாக அறிவித்தார் பஞ்சாபில் தொகுதி என்ற பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என ஆம் ஆத்மி கூறிவிட்டது காங்கிரஸ் பெரிதும் நம்பியிருந்த சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவும் கூட்டணிக்கு புது கண்டிஷன் போட்டு காங்கிரஸை கதிகலங்க வைத்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் எண்பது தொகுதிகள் அமைதி ரபரேலி உட்பட பதினைந்து இடங்களை மட்டுமே காங்கிரசுக்கு ஒதுக்க முடியும் என அகிலேஷ் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் நாடு முழுவதும் ஐம்பத்தி இரண்டு இடங்களில் மட்டுமே வென்றது உத்தரப்பிரதேசத்தில் சோனியா போட்டியிட்ட ரபரேலி தவிர அனைத்திலும் காங்கிரஸ் தோற்றது குறிப்பாக அப்போது காங்கிரஸ் தலைவராக இருந்த ராகுல் கூட அமைதியில் தோற்று போனார் இப்படி இருக்கையில் அந்த கட்சிக்கு பதினைந்து இடங்களுக்கு மேல் ஒதுக்குவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என சமாஜ்வாடி கட்சி தரப்பு கருதுகிறது காங்கிரசுக்கு பதினோரு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும் என அகிலேஷ் கூறியதாகவும் இன்னொரு தகவல் வெளியாகி உள்ளது ஆனால் காங்கிரஸ் தரப்பு அதைவிட கூடுதல் சீட்களை எதிர்பார்ப்பதால் பேச்சுவார்த்தை முடியாமல் இருக்கிறது அது பற்றி அகிலேஷ் கூறுகையில் நாங்கள் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறோம் அதை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டால் ராகுல் யாத்திரையில் பங்கேற்பேன் என்றார் उनके न्याय यात्रा में शामिल हो जाएगी। कांग्रेस के प्रभारी कह रहे हैं सर कि हम मायावती के संपर्क में हैं बातचीत देखिए उन बातों को मैं नहीं दोहराना चाहता हूँ किसी दल का किससे बातचीत है मैं नहीं दोहराना चाहता हूँ समाजवाड़ी इन कंडीशन के सम्मीतानूटी उत्तर प्रदेश समाजवाड़ी तनि नखिलेश समाजवाड़ी कची वटारूर विजय कची मुद्दे நடிகர் விஜய் துவங்கிய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் முதல் ஆலோசனை கூட்டம் பனைகூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடந்தது பொதுச்செயலாளர் செயலாளர் புசி தலைமை தாங்கினார் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் பங்கேற்றனர் ஆனால் தலைவர் விஜய் வரவில்லை விஜய் ஒப்புதலுடன் கட்சி தலைமை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை கட்சி கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வது தொடர்பாக கூட்டம் நடந்தது தலைவர் விஜய் ஆலோசனைப்படி பொறுப்பாளர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது முதற்கட்டமாக மகளிர் தலைமையிலான உறுப்பினர் சேர்க்கை அணி நிர்வாகிகள் அறிவிக்கப்பட உள்ளனர் தமிழக வெற்றிக் கழகத்தால் நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டு வரும் ஆப் மூலம் மாவட்ட மாநகர் நகர் பேரூர் ஒன்றிய ஊராட்சி வார்டு வாரியாக உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை பொறுப்பாளர்கள் நடத்த வேண்டும் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதுதான் நமது முதற்கட்ட பணி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள புதிய வாக்காளர்கள் பெண்களை கட்சியில் சேர்க்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பூத் கமிட்டி அமைத்து வாக்காளர்கள் பற்றிய விவரங்களை மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கட்சி சார்பற்றவர்கள் யார் யார் சார்புள்ளவர்கள் யார் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதையெல்லாம் சேகரிக்க வேண்டும் முதல் அறிக்கையிலேயே கட்சியின் நிலைப்பாட்டை விஜய் தெளிவாக கூறியுள்ளார் அதை மனதில் வைத்து பொறுப்பாளர்கள் செயல்பட வேண்டும் கட்சியின் அதிகாரப்பூர்வ நியமனங்கள் அறிவிப்புகள் அனைத்தும் தலைவர் மூலமோ அல்லது அவர் ஒப்புதலில் பொதுச்செயலாளர் மூலமாகவோ கட்சியின் அதிகாரப்பூர்வ சோசியல் மீடியா பக்கத்தில் வெளியிடப்படும் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சென்னையில் கார் ரேஸ் ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு கடந்த டிசம்பர் மாதம் சென்னையில் ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் நடத்த இந்தியன் ரேசிங் லீக் திட்டமிட்டிருந்தது இந்தியாவில் முதல் முறையாக நடத்தப்படும் இரவு நேர கார் ரேஸ் என்பதால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது சென்னை தீவுத்திடலில் தொடங்கும் இந்த பந்தயம் ஃப்ளாக்ஸ்டாஃப் ரோடு அண்ணா சாலை சிவானந்தா சாலை நேப்பியர் பாலம் வழியாக மீண்டும் தீபுத்திடலில் முடிவடையும் வகையில் மூன்றரை கிலோமீட்டரில் பந்தய பாதை உருவாக்கப்பட்டது இதற்காக அரசும் நாற்பது கோடி ரூபாயை ஒதுக்கியது ஆனால் டிசம்பர் மாதத்தில் சென்னையில் பெய்த கனமழையால் கார் பந்தயம் ஒத்திவைக்கப்பட்டது இதற்கிடையில் ஃபார்முலா ஃபோர் காரேஸ் நடத்த தடை விதிக்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்கை நீதிபதிகள் ஆர் மகாதேவன் முகமது சபிக் ஆகியோர் விசாரித்தனர் கார் பந்தயம் நடத்த நாற்பது கோடி ரூபாயை அரசு செலவு செய்வது தவறு இந்த பந்தயத்தால் அரசுக்கோ மக்களுக்கோ எந்த பலனும் இல்லை என்பதால் இந்த போட்டிக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில் கார் பந்தயம் நடத்துவது அரசின் கொள்கை முடிவு இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றார் இந்த பந்தயத்துக்காக அரசு குறைவாகவே செலவிடுகிறது எனவும் வழக்கறிஞர் தெரிவித்தார் இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்ததையடுத்து அடுத்து வழக்குகளின் தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர் என்று நீதிபதிகள் மகாதேவன் முகமது சபி தீர்ப்பை அறிவித்தனர் சென்னையில் பார்முலா ரேஸ் நடத்த தடையில்லை அதே நேரத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பையும் ராஜீவ் அரசு பொது மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் அரசு அளித்த நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாயை பந்தயம் நடத்தும் தனியார் நிறுவனம் மீண்டும் அரசுக்கே திரும்பத் தர வேண்டும் பந்தயத்துக்கான முழு செலவையும் தனியார் நிறுவனமே ஏற்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் ஸ்டாலின் திறந்த கட்டடத்தில் ஒன்றிய தலைவி நடத்திய யாகம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு திமுக வசம் உள்ளது தலைவராக பத்மினி பிரியதர்ஷினி உள்ளார் ஆத்தூர் தாலுகா அலுவலக வளாகத்தில் ஒன்றிய குழு அலுவலக கட்டடம் உள்ளது இந்த கட்டடம் சேதமடைந்ததால் பக்கத்திலேயே நான்கு கோடி ரூபாயில் புதிய கட்டடம் கட்டப்பட்டது கடந்த மாதம் இரண்டாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார் ஆனால் உடனடியாக கட்டடம் பயன்பாட்டுக்கு வரவில்லை பழைய கட்டடத்திலேயே ஒன்றிய குழு அலுவலகம் செயல்பட்டு வந்தது திறந்து ஒன்றரை மாதம் கடந்த நிலையில் புதிய கட்டடத்தில் யாக பூஜை நடத்த ஒன்றிய குழு தலைவர் பத்மினி விரும்பினார் உடனடியாக யாக குண்டம் அமைக்கப்பட்டது அர்ச்சகர்களை வரவழைத்து யாக பூஜை நடத்தினார் ஒன்றிய குழு தலைவர் பத்மினி தலைமையில் திமுக கவுன்சிலர்கள் அதிகாரிகள் பங்கேற்றனர் யாக முடிந்ததும் அனைவருக்கும் சைவ விருந்து பரிமாறப்பட்டது யாக பூஜைக்கு பிறகே பழைய அலுவலகத்தில் இருந்த கம்ப்யூட்டர் மேஜை சேர்கள் ஃபைல்கள் என அனைத்து பொருட்களும் புதிய அலுவலகத்துக்கு ஷிப்ட் செய்யப்பட்டன இது குறித்து கேட்டபோது முதல்வர் ஜனவரியில் திறந்தாலும் சில வேலைகள் முடியவில்லை முழு வேலையும் முடிந்த பிறகு யாக பூஜை நடத்தி புதிய கட்டடத்துக்கு மாறினோம் என அதிகாரிகள் கூறினர் வயலில் தண்ணீர் பாய்ச்சிய பெண்ணை தீர்த்து கும்பல் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்வேலம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயலட்சுமி வயது நாற்பத்தி ஒன்பது கூலி தொழிலாளியான இவர் அதே பகுதியில் உள்ள வயலில் தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தார் அங்கு வந்த மர்ம கும்பல் ஜெயலட்சுமியை கழுத்தை எறுத்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது அந்த வழியாக வந்த பொதுமக்கள் ஜெயலட்சுமி இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் ராணிப்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாலாஜா அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிந்து கொலையாளிகள் யார் கொலைக்கான காரணம் குறித்து விசாரிக்கின்றனர் ஜெயலட்சுமி அணிந்திருந்த நகைகள் அப்படியே இருந்ததால் அவர் நகைக்காக கொலை செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர்